உபதேசம் உடனே மன்மந்தரங்களை சுருண்டு வரும்போது தாபச மன்மந்தரத்துல கஜேந்திரனை பகவான் ரட்சிச்சான்னு சொல்லி கதை அப்படி சொல்லி வந்தார். கஜேந்திர மோட்ச சரித்திரத்துக்கு சொல்லணும், கஜேந்திரனை பாதுகாத்த சரித்திரம் என்று ராஜா கேட்டார். அதற்காக கஜேந்திர மோட்சம் சொல்ற எந்த சரித்திரம் கேட்டா துஷ்வப்னம் முதலிய கஷ்டங்கள்லாம் நீங்கணும், இன்னும் பலவித எதிர்பாராத வர ஆபத்துக்கள்லாம் செய்து அதெல்லாம் நீங்குமான் கஜேந்திர மோட்ச சரித்திரம் கேட்டா. நீ என்ன உனக்கு என்ன மௌன வருதம்? அதுக்காக கஜேந்திர மோட்ச சரித்திரத்தை போய் பிரம்மனிஷ்டால் சொல்றாள். ீசம் ரோச்சயன்மயை மத்தியத்திலே பதினாயிரம் யோஜன தூரம் உள்ள ஒரு திரிக்கூட்டம் கிரமலையாம். பதினாயிரம் யோஜன தூர உயரம், பதினாயிரம் யோஜன தூரம் அகலமகம். நெடுக்கம் மூணு சிகரங்களாம் அந்த மலைக்கு. ஒன்னு தங்கம், ஒன்னு வெள்ளி, ஒன்னு இருந்து இங்க பார்த்தாலும் திசக்கம் பெரிய லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கா. திசக்கம் ரோச்சயன்மயை அப்படிப்பட்ட பருவதம். அந்த பருவத்தில் இருக்கிற செடிகள், கொடிகள், விருட்சங்கள், புஷ்பங்கள், பலன்கள் இதெல்லாத்தையும் வர்ணிச்சால் பிரம்மனிஷ்டா விடாது. என்ன சுவாமி பார்த்து அப்ப ராஜா கூட நினைச்சாலா என்ன நியாயிகள் வந்து பூவையும் பழத்தையும் சொன்னாரா, காட்டையும் வர்ணிக்கிறாளே கவிகள் மாதிரின்னு. எல்லாம் பகவானுடைய விஷூட்டினாலா சொன்னாலும் இல்லாமனா ஒரு உள்ளான செடியில ரோஜா பூக்குமா, ஒரு சேத்திலிருந்து தாமரை வருமா, என்னுடைய சங்கத்தையும் மகாலட்சுமியும் ஒரு தாகையில தாகம்பு வருமா, பாம்பு சுத்தின் இருக்கிற இடத்துல எல்லாம் பகவத் விஷூட்டியா ஈஸ்வரனுடைய சக்தி ஆறாவது லட்சம் நேரு சேர்ந்த ஒரு நகம் பண்ண முடியுமா, ஒரு தாமரை பூ பண்ண முடியுமா, சேமத்தடைவாள் லட்சம் முசலோனி சேர்ந்தான் ஒரு நகம் பண்ண முடியுமா, ஒரு கேசம் பண்ண முடியுமா, முடியாது. பகவத்விஷூதி என்பதற்காக இதை போய் வர்ணிச்சார். அந்த மலையில ஒரு பெரிய குகையா, அந்த குகைக்கு அது வருவனுடைய குகையா, அதுக்குள்ள பெரிய தோட்டமா, அதுல உயர்ந்த அந்த தோட்டத்துக்கு ரித்துமத்துன்னு பேரு. தஸ்ய த்ரோண்யாம் பகவதா தேவஸ்திரீகளோட ஜலக்கிரீட பண்றதுக்காக தனியா வருணம் அப்படி வச்சுக்கிட்டிருக்கானா வருணன். அவன் தேவனல்யா, ஜலாதிஷ்டாதாவான தேவதேவன். அவன் நினைச்சா நின்று வருமோ அவங்க ஜலம் வரும். முனிசிபல் சேர்மன் வீட்டுல நித்தியம் தீபாவளி மாதிரி தான் ஜலம் வரும். அங்க ஏதாவது அடைப்பனவங்க அது நித்தியம் குட்டிக்கிட்டு எல்லாராத்தையும் இது மாதிரி வந்து நினைச்சிருப்போம். விருதம் வீட்டுல வருமா நித்தியம் வராது. வருமம் தோட்டம் அது, இங்க பார்த்தாலும் தீர்த்தம் அது ரித்துமத்து தோட்டத்துக்கு பேரு. ஆறு ரித்துல பூக்கிற புஷ்பம், பழம், பழம் எல்லாம், காய் எல்லாம் அங்க இருக்கா அந்த தோட்டத்துல. அது ஒரு புண்ணியம். நம்ம அர்த்திகை மாசத்துல ஒட்டுப்பழத்தை நறுக்கி தேங்க தோச்சி சாப்பிடறேன் புண்ணியசாலி. ருத்ரனுக்கு சித்திர மாசத்துல மாவோடு கூட கிடைக்க மாட்டேங்கிறது. எல்லாத்துக்கும் புண்ணியம் தேவையா இருக்கு, புரிஞ்சுக்கணும். அது புரியல என்ன, அது புரிஞ்சா உலகம் நல்லா போயிடும். புண்ணியம் வேணும், தர்மம் வேணும்னு தெரிஞ்சு போயிட்டுனா ஜெகத்து முழுக்க துர்பிட்சமே இருக்காது. ஒரு தப்பு பண்ண மாட்டான், ஒருத்தரும் நல்லா ஆயிடும். அந்த தோட்டத்துல தேவ ஸ்திரீகளோட கூட அவன் ஜலக்கிரீடம் பண்றதுக்காக ஏகாந்தமான ஒரு இடம் வருணனுக்கு அப்படி இருந்தது. அந்த மலையில சஞ்சரிக்கின்றது ஒரு பெரிய கஜேந்திரன். அவனுக்கு என்ன பெருமைன்னா, இந்த கஜேந்திரனை கண்டு சிங்கங்கள் எல்லாம் பயப்படுமா. சிம்மத்தை சொப்னத்துல யானை கண்டா போயிடும், யானை மண்டை வெட்டி போயிடும். இந்த அரையணா காசில் சிங்கம் போட்டிருக்கு பாருங்க, அந்த காசை காட்ட மாட்டான் யானை பாகன். யானை கிட்ட
காட்டினா அதுக்கு மண்டை வடிச்சு போயிடும். சொப்பனத்துல சிங்கத்தை பார்த்தாக்க அப்படி இருக்கிற சிம்மங்கள் எல்லாம் பயப்படுமா? இத கண்டு கரடிமிதி எல்லாம் பயப்படுமா? இதுக்கு 10,000 பத்னி 10,000 குழந்தைகள் முன்னாடி இது கோச்சையான அஹோரா பிபயா பிரபந்தி